தாண்டியா ஆட்டமும் மாட குஜராத் கூட்டமும் கூட நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண குஜராத் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்கள் வந்து போலிங் செலக்ட் பண்ண போகிறேங்க, அதெல்லாம் எங்களுக்கு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பேட்டிங் ஆனாங்க. ஸோ ஓப்பனிங் யார் பார்ட்னர்ஷிப் இறங்கினாங்க பஞ்சாப் அப்படின்னா தொடர் டி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்லமாக அழைக்க பெறக்கூடிய சக்கர தவான் இறங்கினார். அது போக பார்த்தீங்கன்னா கேப்டன் மைக் அகர்வால். கேப்டன் மைக் அகர்வால் இந்த சீசன் வந்து சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண சில மேட்சஸ்க்கு, இந்த மேட்ச்சில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கும் போது மட்டும் இந்த மேட்ச் மட்டும் ஏன் பண்ணணும், இந்த மேட்சும் சரியா பண்ணாம தான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரன்ல விட்டுட்டாரு. ஸோ 11 ரன்னுக்கு ஒரு விக்கெட் ரெண்டு ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருந்தது. அதை தொடர்ந்து பேரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிதாமகன் கெட்டப்பில் இருக்கிற பேரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேப்டன் சரியா ஆடலை, நான் மட்டும் ஏன் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 8 ரனுக்கு போயிரு. ஸோ 34 for 2 அப்படின்னு ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து தவான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உசர கொடுத்தேனும் பஞ்சாப் தேசத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 35 ரன் 4 ஃபோர் மட்டும் அடிச்சார். அவர் விக்கெட்டையும் எடுத்துறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுங்க, யாராச்சும் கொடுங்கன்னு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரையே அடி சித்திரையே நம்ம லிவிங்ஸ்டன் வானத்தை போல் லிவிங்ஸ்டன் வந்து இறங்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட பார்ட்னர்ஷிப் போகிறது ஜிதிஷ் சர்மா. ஜிதிஷ் சர்மாவும் லிவிங்ஸ்டனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி பழைய மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க. அதே இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டினியூ ஆகத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் 27 பாலுக்கு 64 ரன் 7 ஃபோரு 4 சிக்ஸுங்க. ஜிதிஷ் சர்மா 2 சிக்ஸும் 1 ஃபோருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு பேரும் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப படுமோசமாக ஸ்கோர் போக வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்திட்டாங்க. பஞ்சாப் கொடியை பறக்க விட்டார்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் விக்கெட் போக அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் பெருசாக ஜொலிக்கல. எனக்கு என்னன்னா அந்த ஷாருக் கான் மேலே வந்து ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. அவர் தான் ஏன் இப்போ அடிக்க மாட்டாருன்னே தெரியல. அவரும் ஒரு 15 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் சேகர் தான் எப்பா மும்பை டீம்ஸ் வந்து என்னை நம்பி எடுத்திருக்காங்க. அதுக்காக வச்சு நான் வந்து போலிங்கில் ஷேம் பண்ணாட்டியும் பேட்டிங்ல ஐ கோயிங் டு வந்து டூ மிராக்கிள்ஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14 பாலுக்கு 22 ரன் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தினாரு. உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி வந்து உள்ளூர் சுற்றும் வாலிபன் மாதிரி அடிச்சாரு. ஸோ ஆக மொத்தத்தில் பஞ்சாப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 189 ரன் 9 விக்கெட்டு, அதாவது 190 தான் ரவுண்டா கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி டார்கெட் கொடுத்தாங்க. குஜராத் டைட்டன்ஸுக்கு இதெல்லாம் ஈஸி என்ன அசால்ட் அடி பண்ணுறோமோ அப்படின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவங்களுக்கு வந்து வயர் அண்ட் கெல் இறங்கினாங்க. ஸோ வந்து மேத்யூ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கல, 6 ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு நம்ம ரபாடா பால்ல. ஸோ அது தொடர்ந்து சாய் சுதர்ஷன் நம்ம ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில்லோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாரா, நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருக்குமா, 1 டவுன் வேற இறக்கி விட்டுருக்காங்க, நம்பி இறக்கி விட்டுருக்காங்க, காப்பாற்றுவாரான்னு கேட்டீங்கன்னா காப்பாற்றினாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேருமே. சாய் சுதர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து செலக்டட் ஷாட், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் நாக் ஆர்னானே சொல்லலாம். எப்படி தவான் எத்தனை பால் இருக்குன்னு அடிச்சார், 35 30 பால்ஸ் இருக்கான், நானும் அதே மாதிரி அடிக்கிற அடுத்த தவான் நானும் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அவரும் நல்லா ஆடினாரு. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14th ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து குஜராத் பக்கம் ஒன் சைடாகவே இருந்தது. ஒன் சைடாக அமைட்டு மாதிரி ஒன் சைடாகவே இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 133 தான் 2 விக்கெட்ன்ற மாதிரி வந்தது. எப்போ 133 2 விக்கெட்டா, அப்போ கில்லு ஆமனே அடிச்சதே கில்லு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கில்லு பொழந்து தட்டிட்டாரு. எப்பா இங்கே வந்து முத்துப்பாண்டியே ஒருத்தன் அடிச்சுட்டு போறேன்னா கண்டிப்பாக இந்த ஊருக்காரன் இருக்க மாட்டாயா, எந்த ஊருக்காரன் அப்படிங்கும்போது கொல்கத்தாக்காரையா, கொல்கத்தால நடிச்ச நாக்கெல்லாம் கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 59 பாலுக்கு 96 ரன் மனுஷன் பிரிச்சிட்டான். நல்லா தான் போயிட்டு இருந்த மேட்ச். ஸோ 14th ஓவர்லேருந்து 18th ஓவர் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, பஞ்சாப் வேற லெவலில் டைட் போலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால பெருசாக ஸ்கோரே பண்ண முடியல குஜராத்தால். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குமா இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிக்கணும் மாமான்ற மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி மேட்ச் போயிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிட்ட வந்து அரௌண்ட் தேவைப்பட்டது அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கில் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு போல, ஒரு லூஸான ஒரு ஷாட் அடிச்சாரு, கேட்ச் மாட்டிச்சு. நம்ம வந்து மயக் அகர்வால் கிட்ட ரபடா வந்து போலிங் போட்டாரு, அதை கேட்ச் மாட்டோன்னே பார்த்தீங்கன்னா மயக் அகர்வால் ஏ நானும் பஞ்சாப்காரன்னால அப்படின்ற மாதிரி இந்த வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பக்கம் தான் மேட்ச், டபுள் டக்கர் நாராயணா ஓம் பக்கம் தான் காத்து வீசுதுன்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 19 ரன் தேவைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்லர் வந்து ஏன்னா கில் அவுட் ஆனால் மில்லர் வந்து ஆடுறாரு. ஸோ வந்து தேவையில்லாத ரன்னிங் பேரிஸ்ட் வந்து ஈஸியாக ஸ்டெம்பில் போட்டு ரன் அவுட் பண்ணிட்டாரு ஹர்திக் பாண்டியா. ஏங்க நான் சொன்னங்க இந்த பய பேச்சை கேட்டு நாங்கள் பண்ணோம் பாருங்கன்ற மாதிரி இருந்தது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அவர் ஒரு பவுண்டரி அடித்தார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த அவர் நம்ம யார் ஸ்மித்து போலிங் போட்டார், அப்படியே நெத்தனிங் அடிக்க போய் 3 பாலில் 13 நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரன் அவுட் ட்ரை பண்ணி ஒரு ரன் போயிடுச்சு. ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன்னான்ற குஜராத் ஓனரே கிளம்பியிருப்பார் போல அந்த டீமுக்கு ஓனரே. அப்போ நீங்கள் என்ன அடிச்சு கழிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏய் நீங்கள் யார் நினச்சிட்டு இருக்கீங்க பேட்டிங்ல இருக்கிற யார், திவாத்தி ஆடா ராகுல் திவாத்தி ஆடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பால் 6 ஒரு பாலுக்கு 6 ரன் தேவை, எப்பா அடியோ எப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வேற லெவலில் போயிட்டு இருக்கும்போது அதையும் அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
போன மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா விசிலு போட்டு இழுத்து ரைட்லவா லெஃப்ட்லவா உடச்சிவா ஷெய்ட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு லாரியை திருப்பி இந்த பக்கம் ஊருக்குள்ளே விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே பாசனத்தில் பச்சை பசேன்னு இருக்குங்க அப்படின்ற மாதிரி தண்ணி லாரியை வந்து ஸ்ட்ரைக் பண்ணினா திருப்புவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போன மேட்சை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ராகுல் திவாத்தியா தான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சாம் வேற லெவல் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வின் பை 6 விக்கெட்ஸ். ஸோ வந்து அடுத்தான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இடம் இருந்து விடை வருவது நான் உங்கள் அருண் விஜய். டாடா பாய் பாய் குட் நைட் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்.